நிறைய பேர் வந்து நான் கிளாஸ்க்கு வரல, ரெக்கார்டிங் வேணும்னு கேட்டாங்க. ஒரு அஃபீஷியலாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரெக்கார்டிங், ரைட். அதை வந்து எப்படி கொடுக்குறவங்க முடியும்னு பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, அதனால தான் யோசித்தோம். அதுக்கு அட்ரஸ் பண்ணிடுவோம், ரைட். அதை ஆஃப்டர் த கிளாஸ் அது இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட பேசிட்டு பண்ணிக்கலாம், ரைட். நவ் 159, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிராமர் டேர்ம்ஸ், டென்ஸ் பேரெல்லாம் யூஸ் பண்ணி குழப்ப வேண்டாங்கிறதுக்காக நம்பர் போட்டது. இங்க பாருங்க, இப்படி வருது, இது எல்லாமே இங்க இருக்குது. ஓகே, இப்படிதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். வி வில் கோ தேர், வில் கோ வித் கிளாஸ். ஆல் ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப. ஓகே, குயிக்கா இப்படி வர்றேன், நான் திருப்பி இந்த நம்பர் போடுறது இப்படியே போடுறேன். 1 2 3 4, ஓகே, இப்படியே போடுறேன். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க 9 10 11 12 இப்படி பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளா இப்படி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 8, ஓகே, ரொம்ப சிம்பிளா இது வந்து ப்ரெசன்ட். இது வந்து பாஸ்ட், இது வந்து ஃபியூச்சர், அவ்வளவுதான், சரிங்களா? இப்ப நான் சிம்பிளா ஆரம்பிச்சேன், பாத்துங்க. ஐ ரைட் எ லெட்டர், ரைட். ஐ ரைட் எ லெட்டர் ஆரம்பிச்சேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 159 நம்ம பார்க்கலாம், நாளைக்கு வந்து 1 2 3 4 பாத்துக்கலாம். இந்த 1 வந்து காமனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நோ ப்ராப்ளம், அப்படியே நம்ம பண்ணலாம். 1 வந்து ஐ ரைட் எ லெட்டர், ரைட். 1, ரைட். அதுக்கப்புறம் இங்க 5 வந்து போட்டோம், இந்த 5 வந்து ஐ ரோட் எ லெட்டர்னு போட்டோம். இங்க பாத்துக்கலாம், ஐ ரோட் எ லெட்டர். ரைட், தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு போட்டிருந்தாங்க சில பேர், அது பாத்துக்கலாம் என்னன்னு. 5, ரைட். 1 வந்து இது ஐ ரைட் எ லெட்டர், 5 வந்து இது. இப்ப வந்து பாருங்க, ஐ வில் ரைட் எ லெட்டர்னு நம்ம முடிச்சோன்னே. இதுல ஐ சி எ மூவி எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். குயிக்கா பண்றேன், இது 9, ஓகே 9, ஓகே. இப்படிதான் நம்ம இது பண்ணும், ரைட். இதுக்கப்புறம் 1 இருக்குது, ரைட். 2 3 4 இப்படி வரும். இங்க நம்ம எழுதிக்கலாம், எழுதிக்கிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 5க்கு அப்புறம் 6 7, நாளைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் அது. 6 7 8, ரைட். அதுக்கப்புறம் 9க்கு அப்புறம் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 10 11 12, ஓகே. நவ் ஐ ரைட் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர், ஐ வில் ரைட் எ லெட்டர். இது 3 தான் முடிச்சோம். நீங்க மூவியை வச்சும் போட்டுக்கலாம், ஐசிஏ மூவி அது போட்டுக்கலாம், ரைட். இப்ப பாருங்க, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1 2 3, இங்க இந்த 1 2 3 4 எல்லாமே ஒன்றும் இல்லை. இது இங்க போட்டுக்கல, 1 2 3 4, இது ப்ரெசன்ட். பாஸ்ட் வந்து 5 6 7 8, ஃபியூச்சர் வந்து 9 10 11 12. இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஐ ரைட் எ லெட்டர், ரைட், ஓகே. இப்படிதான் அது வரப்போகுது. நான் வேற மாதிரி இதை ப்ரெசென்ட் பண்றேன், அப்ப ப்ரெசென்ட் பண்றப்ப இன்னும் ஈஸியா புரியல மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ ரைட் எ லெட்டர் நம்பர் 2. இப்ப இது பாருங்க, 1 2 3 4 இருக்கு இல்லைங்களா. இந்த 1 2 3 4 நத்திங் பட் இது என்னங்கிறது ப்ரெசன்ட். நான் இப்ப இங்க எழுதுறது புரியும் நினைக்கிறேன். இது பாஸ்ட், இது ஃபியூச்சர், ஓகே. மேல உள்ளத அப்படியே எழுதியிருக்கேன், பட் இங்க இதை ஃபில் பண்ண போறோம். ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய வந்து நேத்தி சொல்றோம், டூ ரைட் டிட் ரைட் எல்லாம் பிரிச்சோம். இப்ப பிரிக்காம ஃபர்ஸ்ட் வருவோம். ஐ ரைட் எ லெட்டர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்பர் 1. ஸ்ட்ரக்சர் நம்பர் 2 வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், யாருக்காவது தெரிஞ்சா சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். ஐ அப்படியே இருக்கும், சரிங்களா? இந்த ஏ லெட்டர் அப்படியே இருக்கும், ஏ லெட்டர் அப்படியே இருக்கும், ரைட். நான் ஒரு கடிதம் பாருங்க. இப்ப என்ன தெரியுங்களா, இந்த ப்ரெசன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரெசன்ட் நீங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா
பாஸ்ட் ஃபியூச்சர் வந்துடும் நேத்தி சொன்னேன். இந்த ப்ரெசென்ட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரெசென்ட்டை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் சில வாட்டி புரியலன்னா கவலைப்பட வேண்டாம், 50-70% தான் புரியுதா கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு இன்னொரு 10% புரியும், அடுத்த நாள் வரப்போ வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக. இங்கே ஒரே ஒரு ஐடியா, ப்ரெசென்ட்டு இது இது நாலுமே ப்ரெசென்ட் தான். இந்த நாளும் பாஸ்ட்டு, இந்த நாளும் ஃபியூச்சரு. ப்ரெசென்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிள் உள்ளது நேற்று மூணு பார்த்துட்டோம், இந்த மூணையும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், பார்த்தீங்க நோட் பண்ணிக்கிங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், இதுதாங்க சரிங்களா. நான் ஒரு கடிதம் எழுதி, இந்த இடம் வந்து இங்கே பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இது யாராவது தமிழில் இங்கிலீஷில் சொல்ல முடியுமா? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். I am writing a letter. I am writing, very good. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எழுதுறதுக்கு எனஃப் டைம் இருக்கும். இதே ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சொல்ல வந்தாங்க, அது நல்ல ஒரு சைன். இங்கே பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். இதை பார்த்துங்க, நான் இதை வேற வழியில் போட போறேன்னு சொன்னேன், இப்படி தான் போட போறேன். ஐ அப்படியே இருக்கும், ஏ லெட்டர் அப்படியே இருக்கும். இது மாறவே மாறாது. மாறாத விஷயத்தை பத்தி கவலையே படக்கூடாது, ரைட். இப்ப நம்பர் ஒன்னுக்கு வந்து ரைட்னு இப்படி போடாச்சு, ரைட். அதுக்கப்புறம் இப்ப சொன்னாங்க ஐ ஆம் ரைட்டிங். இப்ப நீங்க சொன்னீங்க அது கரெக்ட். ஆக்சுவலா இங்க ஐ அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கலாமா? ஐ அப்படியே இருக்கலாமா? ஏ லெட்டர். இதை இன்னொரு முறையில் இது போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு முறையில் பன்னெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வேற முறையில் ஒன்று பண்ண போறோம். அது பண்றப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். பட் இப்ப வாங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், ரைட். இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்க, தமிழ்ல நான் எழுத போறதுல நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க எழுதிக்கலாம், சரிங்களா. ஆங்கிலத்துலதான் குறிப்பா நம்ம எழுதுவோம், ஆனா தமிழ் தேவை. தமிழ் ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்குன்னா ஈஸியா கொண்டு வந்துடலாம் இதை, சரிங்களா. நம்பர் டூ, நம்பர் த்ரீ. இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். பார்த்துங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். சின்ன வித்தியாசம்தான், இங்கிலீஷ்லேயும் சின்ன வித்தியாசம், தமிழ்லையும் ஒரு சின்ன வித்தியாசம். இப்போ இங்கே ப்ரெசென்ட்லாம் இன்னும் ரெண்டு பாக்கி இருக்கு. இந்த ரெண்டில் இந்த மூணாவது இந்த போட்டிருக்கீங்களா, இந்த போற போகிற இல்லைங்களா, நம்பர் த்ரீ ரொம்ப 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 முக்கியம். இது எவ்வளோ முக்கியம்னு சொல்லியே நம்ம தீராது, அந்த அளவு முக்கியம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு. பார்க்கலாமா என்னன்னு? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இங்க வந்து நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் வரும், பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் வரும், சரிங்களா. கொஞ்சம் தான் வித்தியாசம். இங்க இல்ல, இங்க இல்ல, இல்ல இல்ல இல்ல, வாய்ஸ் வாஸ் வராது. வாசுனா என்ன பார்த்தோம் நேத்தி? வாசுனா இதுக்குள்ள வந்துடும், பாஸ்ட்ல வந்து. இப்ப இப்ப பாருங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I wrote a letter. இங்க வந்துருச்சு. Past tense. I have the letter. நான் ஒரு கடிதம் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். இப்ப இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். I did. Didன்னு வந்தா இங்க வந்துருவேன். Sir, I have been a letter. I have been. இப்ப அந்த been வராது இல்ல, been போறதுன்னு அர்த்தம். ஆனா ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு சார் வந்து, ஒரு நெருக்கமா வர்றாரு. ஆனா அதுல ரைட் சொல்லுங்க, இருங்க நான் திருப்பி சொல்றேன், நீங்க தமிழ்ல நோட் பண்ணிக்கீங்க. எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கேன். இப்ப இப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, கரெக்டா தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியும். பழனிவேல் சார், இந்த மூணையும் சொல்லுங்க தமிழ்ல. இத சொல்லுங்க தமிழ்ல. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், இது எழுதி கொண்டிருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன், மூணாவதுக்கு தமிழ்ல மட்டும் சொல்லு. ஈடி வருமா சார்? இருங்க இருங்க, வந்துடலாம், கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துடலாம். ஈடி அப்படின்னு பொதுப்படையா சொல்ல முடியாது, பட் இப்ப சொல்லுங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கேன். இப்ப எதுக்காக இங்க டைம் எடுத்துட்டு கேள்வி கேக்குறேன்னா, குயிக்கா சொல்லிட்டேன்னா அது உள்ள போய் சேராது, நீங்க ஃபர்ஸ்ட் புரியற மாதிரி இருக்கும், அப்புறம் புரியாது. இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்,
நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இப்ப எழுதி முடிச்சுட்டு பாக்கெட்ல வச்சிருக்கேன், இன்னும் குடுக்கல யாருக்கும், இல்ல போஸ்ட் பண்ணல, ஆனா எழுதியிருக்கேன். I do writing. இப்ப ஒண்ணு பாக்கலாம், இப்ப ஒண்ணு இல்ல 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 கொண்டு வரும் கொண்டு வரும். I see a movie. சரியா? I see a movie. நான் ஒரு படம் பாக்குறேன். I am seeing a movie. I am seeing a movie. I am seeing a movie. நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, நான் ஒரு படம் பாக்குறேன். நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். சோ விக்ரம் படம் பாத்திருக்கீங்களா? நான் விக்ரம் படம் பாத்திருக்கேன். இன்னொரு வாட்டி, நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுங்க. பாஸ்ட் மாதிரி தெரியும், ஆனா பிரசன்ட். பாஸ்ட் ரிட்டன். நான் சொல்லி முடிச்சிருக்கேன், நீங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். பிரசன்ட்ல நின்னுட்டு பாஸ்ட பாப்பீங்க. பிரசன்ட்ல நின்னுட்டு பாஸ்ட பாக்குற ஒரே டென்ஸ் தான். விக்ரம் படத்தை பார்த்திருக்கேன், பார்த்திருக்கிறேன். எங்க இது எப்படி வருதுன்னு எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமான டென்ஸ். இப்ப இங்க வாங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? இதுதான் நம்ம வந்து முக்கியம். ஓகே, ஏன்னா பிரசன்ட்ல நின்னுகிட்டு பாஸ்ட பாக்குறது, பாத்துங்க, புரிஞ்சுங்க. அது ஐ ஹவ் ரிட்டன், ஐ ஹவ் சீன் எ மூவி. நான் படம் பார்த்திருக்கேன். படம் பார்த்துருக்கேன்னா பார்த்துட்டேங்கிற மாதிரி வருது, பார்த்துட்டேங்கிற மாதிரி வரல, பார்த்துருக்கேன். நான் அந்த படம் பார்த்துருக்கேன்ப்பா, நான் திருப்பி வரலப்பா, இன்னொரு வாட்டி வரலப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. நான் பார்த்துருக்கேன், படம் பார்த்துருக்கேன், நான் எழுதியிருக்கிறேன். இன்னும் போஸ்ட் பண்ணல, கையில் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன சொல்லணும்? ஐ எம் ரைட்டிங் லெட்டர். தியாகராஜன் சார், இது என்ன சொல்லணும்? ஐ எம் ரைட்டிங் லெட்டர். நான் கடிதம் எழுதிட்டு இருக்கேன். கொஞ்சம் குறைச்சலா யூஸ் பண்ணுவோம், ஆனா இதோட விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இது வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், அந்த ஒரு லெட்டர் ஒரு எழுத்து மாறும். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இப்ப தியாகராஜன் சார் சொல்லுங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேனுக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் அதுக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கண்டினியூஸ் தான், ரெண்டுமே கண்டினியூஸ் தான். I have writing a letter. தமிழ்ல வித்தியாசம் சொன்னதான், தமிழ்ல வித்தியாசம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாதான் இங்கிலீஷ் அப்படியே நீங்க அட்டாச் பண்ண முடியும். I have been writing a letter. அது ரைட், ரைட். என்ன வித்தியாசம் கேக்குறேன்? எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்ப எழுதிக்கிட்டு இருப்பேன், இல்ல இருப்பே வராது. இருங்க, I have been எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கீங்க, அப்பதான் மாத்தி நோட் பண்ண மாட்டீங்க. ஒரே ஒரு லெட்டர் தான் வித்தியாசம் எடுத்துக்கும். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன், என்ன வித்தியாசம்? தொடர்ந்து அந்த வேலையை செய்யறதுனால அப்படி சொல்றேன். ஆமா, தொடர்ந்து வேலை செய்ய. இன்னொரு வாடி சொல்லுங்க, இது வந்து எழுதிட்டு இருக்கேன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா எழுதிட்டு இருந்தா நீங்க அஞ்சு மணி நேரமா எழுதிட்டு இருக்கீங்க. அவன் பேசிக்கிட்டே இருப்பான்ப்பா அதுக்குதான் இது வரும். இதுக்கு கீவேர்ட் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்ன தெரியுங்களா, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்கணும். ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்றப்ப வரும், டெய்லி ஒரு கடிதம் எழுதுறேன்ப்பா. இப்ப பாருங்க,
ஐ ரைட் எ லெட்டர் இங்க பாருங்க இது அப்படியே இங்க கொண்டு போறேன் நீங்க போய் ஒரு நிமிஷம் முக்கியமா இருக்கிறப்ப ஆல் ரைட் ஓகே இங்க பாருங்க இது அப்படியே கொண்டு வந்து வச்சுங்க இங்க இதையும் போட்டுருலாம் ஐ ஹவ் பீன் சீயிங் எ மூவி நல்லா பாத்துங்க இது அர்த்தம் புரிஞ்சு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போனாதான் ஈஸியா இருக்கும் ஐ ஹவ் பீன் சீயிங் எ மூவி சீயிங் எ மூவி நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன் ஏன்னா அவ்வளோ முக்கியம் அது அவ்வளோ முக்கியம் அது நீங்க ப்ரெசண்ட்டை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பாஸ்ட் ஃபியூச்சர் ரொம்ப ஈஸி ரைட் இப்ப பாருங்க ஐ ரைட் எ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ப்ரெசன்ட் மாதிரி தெரியுது இல்லைங்களா ஆனா ப்ரெசன்ட் தான் ஹார்ட் கோர் ப்ரெசன்ட் நான் டெய்லி ஒரு லெட்டர் எழுதுறேன்ப்பா நான் டெய்லி ஒரு லெட்டர் எழுதுறேன்ப்பா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு லெட்டர் எழுதுறேன் டெய்லி ஒரு பாருங்க ஐ ரைட் எ லெட்டர் டெய்லி போட்டுடலாமா ரெட்ல அடிக்கலாமா ரெட்ல அடிச்சிருவோம் பழிச்சுன்னு தெரியும் ஐ ரைட் டெய்லி நான் ஒரு கடிதம் எழுதுறேன்ப்பா அப்பதான் இதை யூஸ் பண்றீங்க சரியா 1 2 3 4 போட்டுக்கலாமா 1 2 3 4 பாத்துங்க கேர்ஃபுல்லா இருங்க நான் ஆங்கிலத்துல சில வார்த்தைகளை யூஸ் பண்ண போறேன் அது கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி பார்க்கலாம் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அங்கே இருந்தா காப்பி பண்ணிருக்கேன் அந்த 1 2 3 4 நான் ஒரு அந்த ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் பாருங்க ரைட் நவ் இப்ப எழுதிட்டு இருக்கேன் இப்ப எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதிட்டு இருக்கேன் வழக்கு தமிழ்ல கொச்சை தமிழ்ல எழுதிட்டு இருக்கேன் எழுதி கொண்டிருக்கிறேன் வந்துருச்சா இப்ப கரெக்டா புரியுதா தமிழ்ல நீங்க நோட் பண்ணிக்கிங்க அது ரொம்ப முக்கியம் தமிழ் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு ஆனா அங்க எழுத மாட்டோம் கிளாஸ்ல உங்களுக்கு வேணும்னாக்கா ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா தமிழ்ல பக்காவா அது இருக்கும் அதை நீங்க பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஆனா நீங்க எழுதி மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி ஆள் மனதுல ஆல்ரெடி இருக்கு தமிழ் அதை எடுத்து கனெக்ட் பண்ணும் நீங்க அதுக்காக தான் அது பாருங்க டெய்லி ரைட் நவ் பாத்தீங்க ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர் இப்ப பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் ரைட் இப்ப பாருங்க இது தமிழ்ல சொல்ல சொல்லுவேன் கரெக்டா சொல்லுவோம் ஜஸ்ட் நவ் பாத்துக்கலாமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும் ஓகே இப்ப தமிழ்ல நம்ம பார்ப்போம் இப்ப கடைசியா உங்களுக்கு பாத்துருவோமா ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஆல் டே நோட் பண்ணிக்கணும் உங்க தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அதை விட முக்கியம் ஓகே 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 இந்த கீவேர்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கீவேர்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாலே அது கிளீனா வந்துடும் இப்ப நான் ஒரு வாலண்டியர் எனக்கு வேணும் வாலண்டியர் வேணும் சார் பழனிவேல் சார் யாரு யாரு சொல்ல போறா பழனிவேல் சார் சொல்லுங்க தமிழ்ல மட்டும் சொல்லுங்க இந்த நாளுக்கும் தமிழ்ல சொல்லுங்க நான் ஒரு கடிதம் எழுதுறேன் நான் ஒரு கடிதம் ஐ ரைட் எ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுறேன் இல்லையே தப்பா போயிடுச்சே இன்னொரு வாட்டி சொல்லுங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் சாதாரணமா இல்ல ஆனா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு சொல்லுங்க நான் ஒரு கடிதம் எழுதினேன் இல்ல பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்களேன் இந்த ரெண்டு நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் கொண்டைய போட்டுங்க இந்த ing வந்ததுன்னா கொண்டை போட்டுங்க ing வந்தா கொண்டை போட்டுங்க இங்க பாருங்க இங்க ஒரு ing வந்திருக்கா ரைட்டிங்ல ing வந்தா கொண்ட இங்கேயும் கொண்டை தான் வரப்போகுது இல்லையா ஞாபகம் வச்சுங்க கொண்டை போட்டுங்க இந்த EN இருக்கு இல்லைங்களா EN ரிட்டன் EN வருதுல மூணாவது இரு இருன்னு போட்டுங்க இருன்னு போட்டுங்க இது கொண்டை போட்டுக்கணும் இது இரு போட்டுக்கணும் இது கொண்டை போட்டுக்கணும் கரெக்டா வச்சுங்க நம்ம ஒன்னு ஒண்ணு கொண்டு பாத்துக்கலாம் என்னன்னா என்ன சொல்லணும் நம்ம இரு அப்படின்னு சொன்னோம் அதெல்லாம் பின்னாடி வந்து ரொம்ப விளக்கமா ஒண்ணு சொல்லலாம் இப்ப பாருங்க ரைட் அப்படின்னா இங்க பாத்துங்க ரைட் ரைட்
அப்புறம் இன்னொன்னு இதோட பாஸ்ட் டென்ஸ் ரோட் இல்லையா பள்ளிவர் சார் இங்க மூணாவது ரைட் சார் மூணாவது 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 ரிட்டர்ன் ரைட் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரைட்டிங் 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 ரைட்ஸ் ரைட்ஸ் இப்ப பாருங்க இத மட்டும் சொல்றேன் எழுதி அப்புறம் அந்த இன் சேர்த்து எழுதி இரு அந்த இருன்னு சொன்னா இரு இது வந்து எழுதி கொண்டு கொண்டவரும் ஐயன்ஜி வந்தா கொண்ட வந்துடும் சரியா எழுதி கொண்டு இது வந்து எழுதுகிறது எழுதுகிறாள் எழுதுகிறான் அவன் அவள் அது அவன் அவள் அது அது இருக்கு இல்லையா அவன் அவள் அது அது மட்டும்தான் பாத்துக்கிட்டீங்களா அவன் அவள் அது ரைட் அதுக்கு மட்டும் வர்றது எழுதுகிறது எழுதுகிறாள் எழுதுகிறான் பழனிவேல் சார் இது புரியுதா இது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அசந்தாலும் அந்த ட்ராக் மாறிடும் மொத்தம் 12 ட்ராக் இருக்குது அதுல வந்து கொஞ்சம் அசந்தாலும் அந்த சைடு போயிடும் இந்த சைடு கரெக்டானா புரிஞ்சுட்டீங்கன்னா ரயில் ட்ராக் மாதிரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போட்டா சரன்னு போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சது ரைட் இங்க பாருங்க இது வந்து ஐக்கு பிக்கு பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் யூக்கு அந்த 7 நாட்கள் வருது அந்த 7 வார்த்தைகள் வந்துச்சா தே ஐவி யூ தேக்கு வந்து ரைட் வச்சுக்குவீங்க ஹீ ஷீட்டுக்கு ரைட்ஸ் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு பிரசன்ட் டென்ஸா ரெண்டு பிரசன்ட் டென்ஸா புரிஞ்சுதா பாஸ்ட் டென்ஸ் ரோட் எல்லாத்துக்கும் ரோட் வந்துருதா அப்புறம் பாருங்க ரிட்டர்ன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது அது மாதிரி நீங்க கிராமர் டேர்ம்ஸ் எல்லாம் பயந்துக்க வேண்டிய வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எழுதி எழுதி இரு பாருங்க எழுதி இரு நான் எழுதி இருக்கிறேன் அவன் எழுதி இருக்கிறான் அந்த எழுதி இரு இருக்கு பாத்தீங்களா அந்த எழுதி இரு தான் புரியுதுங்களா எழுதிரு நிறைய பேர் கேட்பாங்க என்னன்னு இது ஃபியூச்சர்லாம் கிடையாது இது பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுகிறேன் எழுதினேன் எழுதி இருக்கிறேன் ரைட் அதுக்கு வர்றதுக்கு எழுதி இரு இரு எங்கேருந்து வருதுன்னா அதுதான் இப்ப சொல்ல போறோம் எழுதி அப்படின்னு மட்டும் வச்சுங்க எழுதுகிறேன் எழுதினேன் எழுதி அப்படின்னு வச்சுங்க எழுதி ரைட் எழுதி இது வந்து எழுதி கொண்டு எழுதி கொண்டு எழுதி கொண்டு எழுதி கொண்டு இது மட்டும் இப்படியே வச்சுக்கலாம் நம்ம பார்ப்போம் ஒன்னு ஒன்னா கொண்டு வருவோம் இப்ப திருப்பி வாங்க இந்த டெய்லி ரைட்ல ஜஸ்ட் நம்ம வால்டே எல்லாம் விட்டுருங்க ஏன்னா அது வந்து கீவேர்ட்ஸ் பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கலாம் வாலண்டியர் வேணுமே தியாகராஜன் சார் இது எனக்கு வந்து தமிழ்ல சொல்லுங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்புறம் தினமும் ஆமா தினமும் வேணாம் அது சொல்ல வேணாம் இதை மட்டும் சொல்லுங்க நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்புறம் 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 நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் அப்புறம் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன் அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் பாருங்க தமிழ் வந்து உங்க ஆழ்மனதுல இருக்கு தமிழ் இங்கிலீஷ் வந்து மேலோட்டமா இருக்கு இங்கிலீஷ புடிச்சு இழுத்துருங்க இழுத்து உள்ள கொண்டு போயிடுங்க அதுக்குள்ள கொண்டு போறதுக்கு கீழே உள்ளது பயன்படும் நீங்க ஆழ்மனத்துல உள்ள தமிழ் பயன் பாருங்க எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு திட்டவட்டமா சொல்ற பாருங்க எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் நான் ஒரு கடிதம் எல்லாத்துலயும் இருக்கு அதை நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா எது வேணுமோ அதை மட்டும் எது மாறுதோ அதை மட்டும் பிடிச்சிடும் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் நாலுமே வித்தியாசம் நம்ம பார்க்க போற 12 வித்தியாசமா இருக்க போகுது அப்புறம் 8 பார்ப்போம் 12-8 20 வித்தியாசமா இருக்க போகுது நீங்க தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு ஈஸியா நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருவேன் ஆனா தமிழ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ரைட் நம்ம நினைப்போம் நம்ம தமிழ்ல ஸ்ட்ராங்கன்னு ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம் பிராக்டிஸ் பண்ணலன்னா அதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம் உண்மைதான் ரைட் நான் தினமும் எழுதுகிறேன் அப்ப வந்துருச்சா கரெக்டா கனெக்ட் ஆகுது தினமும்னா நேற்றையும் எழுதுனேன் இன்னைக்கும் எழுதுனேன் நாளைக்கும் எழுதுவேன் புரியுதுங்களா முக்காலத்தையும் டச் ஆகுது பாருங்க ஐ எம் ரைட்டிங் லெட்டர் ரைட் நவ் இப்ப பாருங்க
இப்ப நான் கடிதம் எழுதுகிறேன், கரெக்டா பாருங்க. இப்ப நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், இப்ப ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இங்க வாங்க, ரொம்ப முக்கியம். இப்பதான் எழுதியிருக்கேன், இப்பதான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், இப்பதான் வச்சது பாருங்க, எழுதியிருக்கேன், எழுதி முடிச்சிருக்கேன், ஆனா வச்சிருக்கேன், இன்னும் போஸ்ட் கூட பண்ணல. இப்பதான், இப்பதான், இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் ஒரு நாள் முழுக்க எழுதிக்கிட்டே இருக்கேன்பா, நான் ஒரு நாள் முழுக்க எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். இப்ப பாக்கலாமா, இதுக்கு 30 minutes ஆயிடுச்சு. இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கே இப்ப 30 minutes ஆயிருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், அந்த 30 minutes நீங்க எடுக்கணும் முக்கியம். ஏன்னா இந்த நாளை வச்சு பாக்கி உள்ள 16 நீங்க சொல்லிட்டீங்களா, அப்படியே பிடிச்சது கொண்டு வந்துடலாம், உள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா 20 நீங்க கொண்டு வந்தாதான் உங்களுக்கு இவ்வளவுதான் இங்கிலீஷ், இவ்வளவுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளா சென்டென்ஸ் நீங்க அமைச்சுக்கிட்டே போவீங்க. நீங்க பேசுறா அது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது மாதிரி யாராவது மாத்தி பேசுறா அது தப்பா பேசுறாங்கன்னு தெரியாரு, அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப பாத்துடலாமா, 1 2 3 4 ரைட். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். ரைட், இப்ப ஒரு டேபிள் போட்டுடலாம் பாருங்க. ஐ வி யூ யூ ஹி ஷி இட் ஹே ரைட் போட்டுக்கலாமா ரமேஷ்? ஓகே ரமேஷ் அண்ட் மகேஷ். அகைன் ஆடியோவை நீங்க தேடுங்கிறப்ப இது போட்டுக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒண்ணு கொண்டு வந்துருமா, இப்ப இந்த நாலேஜையும் ஃபுல்லா இது பண்ணிக்க கன்சல்டேட் பண்ணிக்கலாமா, ஈஸியா பண்ணிக்கலாமா? ஓகே இப்ப பண்ணுவோம். ரைட், ஐ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஐ ரைட் எடுத்து சிஎ மூவி போடலாம், நீங்க என்ன வேணாலும் போடலாம். நம்ம 100 வேர்பு டாப் வேர்பு வச்சுக்கணும், 100 போடலாம் நீங்க. ஆனா ஒண்ணுத்த போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரைட், இப்ப ஐ ரைட், கேர்ஃபுல்லா இருக்கணும், கரெக்டா பாக்கணும். ஐ ரைட், ரைட், ஐ ரைட். இப்ப இந்த ஐ ரைட் வீக் என்ன வரும், ஐக்கு ரைட் வந்தா வீக் என்ன வரும், வீக் ரைட் சார், வீக் ரைட். யூக்கு என்ன வரும், ரைட் சார், ரைட். வெரி குட், வெரி குட். யூக்கு என்ன, இது வந்து ரெண்டும் ரைட்டும் நீ நீங்கள் ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் ஒண்ணுதான், ரெண்டும் ரெண்டு யூக்கும் ஒண்ணுதான் வரும், ரெண்டா ஒரே தான் வரும். எது எது போட்டாலும் ஒண்ணுதான் வரும். ஹீசி மூணுத்துக்கும் சேர்த்து ஒண்ணுதான் வரும். ரைட், ரமேஷ் மகேஷ் ரமேஷ் மகேஷ் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கதை எழுதுவாங்க. ரமேஷ் அண்ட் மகேஷ் சேர்ந்தா என்ன, ரைட். இப்ப இந்த ஒரு கேள்வி வரும், இப்படி பாருங்க ரமேஷ், இப்படி வேணா போட்டுலாமா, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாமா? ரமேஷ் ஆர் மகேஷ் இப்ப சொல்லுங்க. ரமேஷ் அவ்வளவு. ஆறு நீங்க போட்டீங்கன்னா ரைட் தான் வரும், அண்டு போட்டா ரைட் வந்துடும், ஏன்னா ரெண்டு பேர். இது அப்படியே வச்சுக்குவோம், இது அப்படியே ஃபுல்லா வச்சுக்குவோம். இங்க திருப்பி வருவாங்க, அழகா காப்பி பேஸ்ட் பண்ணுவோங்க, இங்க வருவோம், இங்க கொண்டு வருவோம். அப்படியே உங்க ரெஃபரன்ஸ்க்கு இதை பார்த்துக்கலாம். ரைட், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நீங்க தமிழ் எடுத்தாலும் சாதாரண இதில் நோட் பண்ணியிருப்பீங்க, நாளை காலையில ரிவைஸ் பண்றப்ப பண்ணணும். நீங்க ரிவைஸ் பண்ணாம நாளைக்கு வந்துட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரெண்டு நாள் ரிவைஸ் பண்ணாம வந்துட்டா மூணாவது நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ரிவைஸ் பண்ணிட்டா எல்லாமே ஈஸியா பண்ணும், எல்லாம் ஈஸியா பண்ணும். இங்க பாருங்க, I write a letter, I am writing a letter, I have written a letter, I have been writing a letter. இது இந்த ஏழு வார்த்தையை போட்டிருக்கோம். எல்லா வாக்கியத்தையும் நீங்க பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ ஆரம்பிக்கணும்னா அந்த வார்த்தை போட்டுக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஐடியாவே கிடைக்கலன்னா இந்த 7 வார்த்தையில ஒன்று ஃபுல் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ரைட், இப்ப பாருங்க, ஐ ரைட் எ லெட்டர். இங்க பாத்துங்க,
am I write a letter, am writing a letter. நான் என் லெட்டர் போடல, ஏன்னா எல்லாத்துலையும் என் லெட்டர் வரும், அதனால போடல சரிங்களா, அந்த இடத்த அடைக்கணும் போடல. ஐ ஆம் ஐக்கு வந்து ஆம் ரைட்டிங்னா வீக்கு என்ன வரும். இது நான் புது ஆளை கேட்கணும், எல்லாமே வீடியோ ஆன் பண்ணிக்க. கார்த்திக் சார், கார்த்திக் சார், இங்க ஐ ஆம் ரைட்டிங் லெட்டர், இங்க வந்து என்ன வரும்? அருமை 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 அருமை, விஆர் ரைட்டிங், விஆர் ரைட்டிங். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும், பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ரைட், வி ஆர் ரைட்டிங். இப்ப ஐக்கு ஆம் ரைட்டிங், வீக்கு ஆர் ரைட்டிங், யூக்கு என்ன வரும்? யூ ஆர் ரைட்டிங். அந்த ரைட்டிங்கை விட்டுறக்கூடாது, கொண்ட போடணும், கொண்டாது. ஐஎன்ஜினா கொண்டாது. நீங்க தமிழ்ல ஒண்ணு ஒண்ணுக்கு இப்ப சொல்ல போறீங்க. இப்ப நான் எழுதி முடிச்சாலும் தமிழ்ல ஒண்ணு ஒண்ணுக்கு சொல்ல போறீங்க. நீங்க அப்படி சொன்னாதான் உள்ள கனெக்ட் ஆகும், மனசுக்குள்ள அது கனெக்ட் ஆகும் இந்த லாங்குவேஜ். இப்ப ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டு இதுவும் ஒண்ணு. அதுக்கு நம்ம ஸ்பெல் பண்ண, இப்ப ஹீ ஷீ டு ஒரே குரூப்பா இருக்க போகுது. இப்ப என்னவா இது ஒன்னா இருக்க போகுது. இப்ப ஹீ இஸ் ரைட்டிங், அப்படியே குரூப் பாருங்க. இஸ் ரைட்டிங், இட் இஸ் ரைட்டிங், ஒரே குரூப், ஒரே குரூப், ஒரே குரூப். இப்பயே பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஆம் வருது, ஒரு மூணு இடத்துல ஆறு வந்துருச்சு, மூணு இடத்துல இஸ் வந்துருச்சு. ஆனா ரைட்டிங் மாறவே இல்லை பாருங்க. கொண்ட போடுறது பாருங்க, கொண்ட அப்படியே இருக்கு பாருங்க. மெயின் வெர்ப்ல அந்த கொண்ட அப்படியே இருக்கும். தமிழ்ல நீங்க தமிழ் படத்துல போய் அதே தான் பண்ண போறீங்க. ரைட், இப்ப பாக்கலாம். தே, மஞ்சு மேம், தே ஆர் ரைட்டிங். ரமேஷ், மஞ்சு மேம் அகைன், ரமேஷ், 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 ரமேஷ் இஸ் ரைட்டிங், ரமேஷ், ரமேஷ் இஸ் ரைட்டிங். நவ இப்ப பாருங்க, ரமேஷ் அண்ட் மகேஷ், மட்டும் இங்க பேசுவீங்க, புரியுதான்னு பாக்க. யார் ரெடின்னு சொல்லுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். அவன் அவள் எழுதுகிறார், அருமை, அது எழுதுகிறது, அவர்கள் எழுதுகிறார்கள், ரமேஷ் எழுதுகிறான், அருமை, ரமேஷ் அல்லது மகேஷ் எழுதுகிறார்கள், அருமை, ரமேஷ் அல்லது மகேஷ் எழுதுகிறான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளு தான். அருமை வந்துருச்சு. இப்ப பண்ணலாம் நவீன் சார், இது பண்ணிடலாமா? இதை பண்ணிடலாமா? சார், நான் எழுதி கொண்டிருக்கிறேன், அவர்கள், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், அருமை, நீங்க, நீ எழுதி கொண்டிருக்கிறாய், நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், அவன் எழுதி கொண்டிருக்கிறான், அவள் எழுதி கொண்டிருக்கிறாள், அது எழுதி கொண்டிருக்கிறது, அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பிரமாதம், ரமேஷ் எழுதி கொண்டிருக்கிறான், ரமேஷ் மற்றும் மகேஷ் எழுதி கொண்டிருக்கிறார்கள், சூப்பர், ரமேஷ் அல்லது மகேஷ் எழுதி கொண்டு இருக்கிறான். வெரி 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 குட், குட் ஜாப் நவீன் சார். அருமை 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 அருமை. அப்படியே திருப்பி கொண்டு போவோமா, மூணாவது கொண்டு போவோமா? இப்ப இங்க வந்து இங்க வச்சிருக்கோம், ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஓகே, அருமையா கொண்டு போக போறோம். கேர்ஃபுல்லா இருங்க, டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. ப்ரெசன்ட் ரொம்ப முக்கியம், ப்ரெசன்ட் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் பாக்கி 16 பண்ண போறோம். இந்த 4 ரொம்ப முக்கியம், டைம் எடுத்துங்க. ஓகே, இப்ப எனக்கு ஒரு வாலண்டியர் வேணுமே. வாலண்டியர் யார் சொல்ல போறாங்க? எல்லாருமே சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க தமிழ்னு வர்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடலாமா? இங்கிலீஷ் மட்டும் சொல்லலாம். யார் சொல்ல போறா? ஒரு 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 பர்சன் பாப்பா, கார்த்திக், கார்த்திக் விஜயகுமார் சார்,
So we have been. Oh, been la edhukku varudhu. We have returned. பார்க்கலாம் தமிழ்ல வர்றப்ப பாத்துக்கலாம் எல்லாரையும். ஒன்னா வந்துடும். அப்புறம் ரமேஷ் கேர்ஃபுல். ஒரே ஒரு ஆளு ரமேஷ் அண்ட் மகேஷ். நாளைக்கு சாயந்தரம் வர்றப்ப புரியாது. நாளைக்கு காலைல நீங்க ரிவைஸ் பண்ணாதான் உண்டு. யாரு வாலண்டியருங்க? நீங்க பேர் சொல்லி சொல்றீங்கன்னா நீங்க அப்படியே வரிசையா சொல்லிட்டே வாங்க. நீ எழுதியிருக்கிறாய். நான் எழுதியிருக்கிறேன். நான் எழுதியிருக்கிறேன். சரி நீங்க வாங்க வாங்க அப்படியே வந்துட்டே வாங்க வந்துட்டே இருங்க. நீங்க உங்க ஃபேஸையும் காட்டுங்க. உங்க ஃபேஸ காட்டுற டாப்ல வரீங்க. நான் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அப்படியே வரிசையை சொல்லுங்க. கர்சர் வைக்கிற பாருங்க. கர்சர் வைக்கிற பாருங்க. சொல்லிட்டீங்களா ரொம்ப ஈஸியாச்சு. அப்புறம் அவன் எழுதியிருக்கிறான். அப்புறம் அவள் எழுதியிருக்கிறாள். அப்புறம் இப்ப பாருங்க இப்படி குறுக்கு வெட்டு எல்லாம் சொல்லிடலாமா? வெரி குட் ஜாப் ராகுல் சார். திவ்யா மேம் நீங்க இந்த கிராஸ் செக்ஷன்ல சொல்லிடுறீங்களா? இப்ப பாருங்க இப்படி சொல்லுங்க. ஹீக்கு வருது. இது என்னங்க? இத மட்டும் சொல்லுங்க. இல்ல நீங்க இத மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. எப்படி சொல்றீங்கன்னு பாப்பேன். ஏன்னா யாராவது ஒருத்தங்க வாலண்டியர் வரணும். டைம் போயிட்டே இருக்குது. டைத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. குயிக்கா சொல்லணும். வாலண்டியர் நான் கேக்குறதுன்னா யாரையும் ரொம்ப சங்கடப்படுத்த கூடாது. அதே சமயத்துல டைம் வேஸ்ட் ஆயிட கூடாது. இருங்க அந்த இருங்க. நான் போடுறத நான் இங்க கர்சர் வைக்கிறேனோ அதை மட்டும் சொல்லணும். அப்பதான் நீங்க அந்த காலம் இந்த காலத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இது எகைன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஈஸி கிடையாது. பிராக்டிஸ்ல வரும். பழனிவேல் சார நான் பிக் பண்றேன். இந்த கர்சர் உடனே சொல்லுங்க. இந்த கர்சர்னா இங்க பாக்கணும், இதையும் பாக்கணும், இதையும் பாக்கணும். ஹீரைட்ஸ் அவன் எழுதுகிறான். அவ்வளவுதான் முடிஞ்சது. இங்க பாருங்க கர்சர் இங்க வச்சிருங்க. எழுதுகிறேன் எழுதினேன் எழுதி எழுதி கொண்டு கொண்ட போட்டோம்.
எழுதுகிறது, எழுதுகிறான், எழுதுகிறாள். போட்டமா இங்க பாருங்க, எழுதுகிறேன், எழுதுகிறேன், எழுதுகிறோம். எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? அது எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? புரியுதா? நீங்க புரியுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இதுக்கு நீங்க டைம் எடுத்துட்டு போன. நவீன் சார் இப்ப கேட்டலாமா? இது இதுதான் கர்சர். கர்சர் இருக்கு பாருங்க. இல்ல ஆடியோ 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 மியூட் பண்ணுங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரெண்டாவது யூ பிரமாதமா சொன்னாரு, பிரமாதமா சொன்னாரு. நவீன் சார் அகைன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு குயிக்காது பண்ணும். 3 வருஷம் ஆச்சு பேண்டமிக் எல்லாம் வந்து, ஜூம் எல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இப்பயும் நம்ம மியூட்டை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறோம் இத்தனை வருஷம் கழிச்சோம். நவீன் சார் குயிக்கா சொல்லுங்க. இந்த இடம் இது இல்ல, இது 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 அவ்வளவுதான் போதும். இப்ப நம்ம திருப்பி கொண்டு வருவோம். டைம் தான் முக்கியம். 15 நிமிஷம் இருக்கு. நம்ம பண்ணதான் ரிவைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நேற்றையும் பண்ணதான் ரிவைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு பண்ணதான் முடிச்சிடுவோம். சோ ரைட்டிங் வருது, கொண்டை போட்டுடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கொண்டை போட்டுடணும். ரைட், எழுதி கொண்டு. ரைட், ஆனா ஹாபின்னு வருது தமிழ்ல, சொல்ல ஹாபின் ரைட்டிங். ரைட், இதுவும் இன்னைக்கு பார்த்தது தான். நேத்தி பார்த்தது இன்னும் வரல. இன்னைக்கு பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது நம்ம கொண்டு வந்துடலாம். குயிக்கா கடகடன்னு பார்த்துடலாமா? ரைட், ஐ ஹவ் பீன் ரைட்டிங். வீக் என்ன வரும்? ஐக்கு வந்து ஐ ஹவ் பீன் ரைட்டிங். வாட் வீக் என்ன வரும்? குயிக்கா வி ஹவ் பீன் ரைட்டிங். யூக்கு என்ன வரும்? சிங்குலர் யூக்கு என்ன வரும்? யூ ஹவ் பீன். பியூட்டிஃபுல். ப்ளூரல் யூக்கு என்ன வரும்? ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான் வரும். யூ ஹவ் பீன் ரைட்டிங். வீக் என்ன வரும்? மகேஷ் ரமேஷ் ஆர் மகேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு வாலண்டியர் வேணும். இப்ப இது ஷி அவள் எழுதி கொண்டே போட்டு முக்கியம். தமிழ்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உள் மனசுல உள்ள அந்த தமிழ் அர்த்தத்தை கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்படி கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நேத்தி பார்த்தமே இருக்குமே கிளாஸ் நம்பர் 3 பாத்துட்டமே நேதி ஐயுக்கு ரோட்ல பாத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமே ஐயுக்கு ரோட்ல இருங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஐயுக்கு ரோட்ல என்ன வரும்? வீக்கு நீங்க சொன்னது என்ன சொல்லுங்க? ரோட்டான நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கட்டாயமா நீங்க வந்து யார் வேணாலும் சொல்லலாம். மஞ்சு மேம், ஐக்கு ரோட்னு வருது, வீக் என்ன வரும்? ஓகே ஓகே
ஐக்கு வந்து இங்க பாருங்க, ஐக்கு ரைட் வருதுன்னா வீக்கு ரைட் வருது, இங்க வீக் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். எல்லாமே ஒரே குரூப்ல வருது, என்ன வரும் அடுத்தது ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. I am a chemist. இங்க பாருங்க. I saw a movie. I wrote. I did write. Right? இந்த இடத்துல பாருங்க. He had a plan. I did my homework. Okay. நேற்று அந்த டேபிள் போடல. I write. I wrote. Okay. No problem. இது உங்களுக்கு ஏன் தண்ணறீங்கன்னு தெரியுது. இதை நம்ம நேற்று பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்துருவோம். நம்பர் ஃபைவ். இப்போ போடலாமா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ரைட் ஃபைவ். இந்த ஃபைவ் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் ரைட், சிம்பிள் பாஸ்ட் ரைட். நம்பர் ஃபைவ், இங்கே ஃபைவ் தெரியுதா? ஒன் டூ த்ரீ ஃபோர் முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சது. இன்னைக்கு பார்த்தோம், நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் நீங்களும் பண்ணிட்டு வரணும், நம்மளும் கிளாஸில் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். நம்பர் ஃபைவ், நம்பர் ஃபைவ் பார்த்துடலாமா? ஏன்னா நேற்று பார்த்தது நம்ம இங்கே போடலாம். ரோட் 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 ரோட்ன்னு இருக்கா தமிழில் யார் சொல்றதுக்கு ரெடி? இது ஐ ரோட். விக்னேஷ். விக்னேஷ் சொல்லுங்க. ஐ ரோட். நான் எழுதினேன். வி. நாங்கள் எழுதினோம். இது. நீ எழுதினே, எழுதினாய். நீங்கள் எழுதினாய். எழுதினீர்கள். அவன் எழுதினான். அவள் எழுதினாள். அது எழுதியது. அவர்கள் எழுதினார்கள். ரமேஷ் எழுதினான். ரமேஷும் மகேஷும் எழுதினார்கள். ரமேஷ் அல்லது மகேஷ் எழுதினார்கள். எழுதினார்கள் வேண்டாம், ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான், சரிங்களா? எழுதினா இங்க நோட்டு தான் வருது. வெரி குட். இது வந்துருச்சு. இந்த இடம் விக்னேஷ் சார், இதை திருப்பி சொல்லுங்க. இது நான் எழுதுகிறேன். இங்க நான் எழுதினேன். இங்க நாங்கள் எழுதினோம், எழுதுகிறோம். நாங்கள் எழுதினோம். வெரி நைஸ். இங்க ரமேஷும் மகேஷும் எழுதுகிறார்கள். ரமேஷும் மகேஷும் எழுதினார்கள். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ரைட் ரைட். இங்க பாத்தீங்கன்னா நம்ம நேற்று இது பண்றதுல இது மட்டும் உங்களுக்கு நான் போல்ட் அடிக்கிறேன். முக்கியமானது இந்த ஹீஷி, இது மட்டும் மாறுது பாருங்க. ரைட்ஸ் ப்ரெசன்ட் மட்டும்தான் மாறுது. இங்க பாஸ்ட் மாறல, எல்லாமே ஒன்றா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம பார்க்கலாம். எட்டு நிமிஷம் இருக்கு, இன்னும் ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று இன்னொன்று பார்த்தோம், 159 ரைட். இந்த இதில் வில் ரைட் போட்டலாமா? அந்த நைன் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? நைன் பார்த்தோம் இல்லைங்களா? யார் சொல்றா வில் ரைட்? We will write, sir. I will, I write, we will write, you. We will write, you will write. ரெண்டு யூ வில், he she will. ரெண்டு யூ. He will write, sir. Beautiful. அப்ப he will write இது எல்லாமே. Yes, sir. ரமேஷ் அண்ட் மகேஷ் will. They will write. Yes, sir. எல்லாமே ரைட். எல்லாமே ரைட் தான். எல்லாமே எல்லாமே will write, sir. Will write. இப்ப தமிழ்ல மட்டும் சொல்லிரலாமா? தமிழ்ல சொல்லலாமா? ஐ எனக்கு வேணும். இதுக்கு என்ன அர்த்தம் கரெக்டா சொல்லுங்க. இட்டுக்கு இட்டுக்கு வில் ரைட். அது எழுது, அது எழுது,
அது எழுதும் அது எழுதும் எழுதும் எழுதும். அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்களா வில்லுக்கு அப்புறம் வந்தா இந்த பேஸ் வெர்ப் தான் ரைட் 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 வரும் ரைட். இது மட்டும் தான் வரும் ரைட். ஆம் எல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் போட்டோம். இப்ப இது வந்து நீங்க ஆடியோ என்ன பண்றதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் எழுதணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதை அப்படியே போடுறோம், இதை அப்படியே போடுறோம். ஐக்கு வந்து இப்ப பாருங்க, ஐக்கு ஆம் வந்தா வீக் என்ன வரும்? ஈஸியா ஆமா இதுலயே இருக்கு. ஆர் சார் ஆர் ஆர் யூ என்ன வரும்? ஆர் 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 யூ என்ன வரும்? ஆர் சார் வெரி குட். ஷீஸ் 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 இட் இஸ் தே ஆர் தே ஆர் ரமேஷ் ரமேஷ் ஷீஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இல்லாமா ஐ ஹேவ் We have, sir. You have. ஆடெல்லாம் எந்த காலத்துலயும் சொல்லக்கூடாது, ட்ராக் மாறிடும். 12 பிளஸ் 8 20 ட்ராக் இருக்கு. ட்ராக் மாறிச்சுனா போச்சு, அங்கதான் கிராமர். அது பாருங்க டிட் ஐக்கு டிட் என்ன வரவில்லை, அது வரலங்கிறதுனால ஒரு கஷ்டம் இருக்குது. ஐக்கு ஹேட்னா வீக் என்ன? இப்ப பாருங்க, இப்படி பாக்கலாமா? இங்க பாருங்க ஓகே. சோ அது வந்து நாளைக்கு வருங்கிறதுனால, இன்னைக்கு வரலங்கிறதுனால கொஞ்சம் இருக்கு. நாளைக்கு வந்ததுன்னா நல்லா இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் ஹேட், ஐக்கு ஹேட்னா இப்ப வீக் என்ன இருக்கலாம்? ஹேஸ் சார். சார் இங்க பாருங்க, ஹவ் 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 இல்ல பிரசன்ட், இது பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் பர்சன். இங்க பாருங்க, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சே இதை கண்டுபிடிச்சிடலாம். இது என்னங்க, இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸ்ங்களா? பிரசன்ட் டு பிரசன்ட் வந்து பிரசன்டா பாஸ்ட்? பிரசன்ட் பிரசன்டா பாஸ்டா? பிரசன்ட் பிரசன்ட் சார். டிட் வந்து பிரசன்டா பாஸ்ட்? பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட். ஹேட் வந்து பிரசன்டா பாஸ்டா? பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட். வந்தா என்ன என்ன சொல்லிருக்கோம்? பாஸ்ட் வந்து சேம் சேம் அதேதான் சார். ஹேட் அவ்வளவுதான், அவ்வளவுதான் சார். எல்லாத்துக்கும் அதேதான் சார், எல்லாத்துக்கும் அதேதான். அவ்வளவுதான், முடிஞ்சது. எவ்வளவு எவ்வளவு ஈஸியா போகுது பாருங்க. ஆல்ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள் இது ரைட். இப்ப நீங்க வில் போட்டீங்க பாத்தீங்களா, ஃபுல்லா வில் போட்டிருக்கீங்க. நீங்க வந்து ஐக்கு வந்து நீங்க வில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், விக்கு வில் போடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்க வில் போட்டீங்கன்னா
எல்லாத்துக்கும் வில் போட்டு விட்டுருங்க. டோட்டலா இந்த இந்த கஷ்டம் வரவே வராது ஏதோ. சோ ரைட், இந்த டேபிள நீங்க ஆடியோல கட் பண்ணி அனுப்புனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது பேசுங்க, ஐவியூஹிசிட்டு பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். சோ இந்த டேபிள்ல இது இருக்கும், நம்ம 1 2 3 4 5 9 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்குதா? அப்ப தெரியுதா கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு? என்ன டவுட் இருந்தாலும் இதுல டவுட் இருக்குனாக்க நம்ம திருப்பி இதை ரிவைஸ் பண்ணணும், பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னா, இதுக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு அந்த தமிழ்ல நீங்க நோட்ஸ் எடுக்கலன்னா அங்க போய் வீட்டுல கனெக்ட் பண்ண முடியாது. நோட்ஸ் எடுக்கணும் ரைட். இப்ப பாருங்க, இந்த இடம் மட்டும் நீங்க ஒரு வாட்டி பாக்குறீங்க, இங்க அதே சேஞ்ச் இங்க இருக்கு பாருங்க. இந்த இஸ் இஸ்ன்னு வருது பாருங்க, இங்க பாருங்க, இது மட்டும் ஹாஸ் வருது பாருங்க. நீங்க பாக்கலாம் அந்த வித்தியாசத்தை பாக்கலாம், இந்த வித்தியாசம். ஆனா அது மூணுக்குள்ள ஒன்னா இருக்கும் பாத்துங்க. இங்கேயும் பாருங்க அந்த வித்தியாசமும் உங்களால பார்க்க முடியும். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சு அதை கொடுத்துருக்கேன், நீங்க இதை கோஆர்டினேட் பண்ணணும் உங்க சைட்ல. டீச்சிங் பண்ணிடலாம், ஆனா உள்ள வந்து அதை பிராக்டிஸ் பண்ண முடியாது. இப்ப 1 2 3 4 இப்ப பாத்தீங்கன்னா, இதை முடிச்சிட்டோமா? இதை முடிச்சிட்டோமா? அப்கோர்ஸ் முடிச்சிட்டோம் ரைட். ஆனா இதுக்கு இதை இதை முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். இதை முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம் ரைட். நாளைக்கு பிரமாதமா இதை பண்ண போறோம், 6 7 8 பண்ண போறோம். அப்புறம் பண்ணிட்டு இந்த பாக்கி உள்ள ஆறையும் தமிழும் பண்ணும் இங்கிலீஷும் பண்ணும். இந்த கீவேர்டு இந்த இந்த கீவேர்டு கொடுக்குறப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? கனெக்ட் பண்றீங்க. அது மாதிரி ஒன்னொன்னு கீவேர்டு இருக்கும், ஒன்னொன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்பர் ஃபைவ் ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. பாத்தீங்க, ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. வந்துருச்சா? உன்னை கனெக்ட் பண்ற பாருங்க, கனெக்ட் பண்ணா வந்துடும். அப்புறம் இந்த நயனும் இருக்கு, ஐ வில் ரைட் அ நயனு. நம்ம முடிச்சோமா? முடிச்சிட்டோமா? ஐ வில் ரைட் எ லெட்டர். கேர்ஃபுல், இதை மட்டும் பாத்துங்க. இதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். ஐ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. கனெக்ட் பண்ணிட்டேன், நீங்க இதை பாத்துங்க. இது வந்து போல்ட் அடிச்சு ரெட்ல போடுறேன் ரைட். இது 5, இது 9. நாளைக்கு ரிவைஸ் பண்ணலாம், பட் நீங்க எனக்கு ஆடியோ மட்டும் இதை மட்டும் குயிக்காக கட் பண்ணி கொடுக்கணும். இது வேணும் ரைட், இது வேணும். ஐக்கு எப்படி இது வருதுன்னு அப்புறம் தமிழ்ல நீங்க எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் தமிழ்ல எனக்கு அனுப்புனாலும் சந்தோஷம், நான் கேப்பேன் ரைட். நீங்க எகெயின் பாத்துங்க, எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதினேன், எழுதுவேன். பாத்துங்க, எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதினேன், எழுதுவேன். இது இது புரியும்னு நினைக்கிறேன், இது புரியும்னு நினைக்கிறேன். பக்காவா உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இது ரைட். நாங்கள் எழுதுகிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், எழுதி இருக்கிறோம், எழுதி கொண்டே இருக்கிறோம், எழுதினோம், எழுதுவோம். பாத்தீங்களா? எழுதுவோம், பாத்துக்கலாமா? சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டா இதை ரிவைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் எனக்கு ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பணும் ரைட்டா. இங்கிலீஷ்ல அது இருக்கணும். வந்துடலாமா? கொண்டு வந்துடலாமா? சூப்பரா கொண்டு வந்துடலாம் சரிங்களா? கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கரெக்டா எல்லாத்தையும் நல்லா பக்காவா பாத்துக்கணும். அந்த ரெட் லெட்டர்ல எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, நான் இது அப்படியே டவுன்லோட் பண்ணி அனுப்ப போறேன். பாருங்க, இது கிளாஸ் 1, இது கிளாஸ் 2, இது கிளாஸ் 3, இது கிளாஸ் 4. நான் இதை பண்ணி சேவ் பண்ணி அனுப்புறதுனால இது மட்டும் ஹைலைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணி அனுப்புனா இந்த நாலுமே உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்ப அனுப்பி விடுறேன் சார். இந்த கூகுள் இது அப்படியே நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி எடிட் பண்ண அதுவே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுவே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் இல்லைங்களா? ஆமாங்க, மேல ஷேர் இருக்கு பாருங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஷேர் வந்து அந்த ஷேர் ரைட் சைடுல மேல இருக்கு பாருங்க. இதுவா? கிரீன் கலர்ல ஷேர் னு இருக்கு பாருங்க. ஆமா, இதுல எப்படி லோட் பண்றது? இதுல வெயிட் பண்ணுங்க. இங்க ரெஸ்ட்ரிக்டட் னு கீழ இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. எவரிஒன் கொடுங்க. எனிஒன் வித் லிங்க். இப்போ காப்பி லிங்க் இருக்கு பாத்தீங்களா? ரைட், காப்பி லிங்க். இப்போ அங்க டன் கொடுங்க. இந்த காப்பியான லிங்க் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்க, குரூப்ல அனுப்பிட்டீங்கன்னா டெய்லி எடிட்டாக இந்த பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காவா? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா. ஆமா,
நீங்க சேவ் சேவ் பண்ணவே தேவை இல்ல. சேவ் பண்ணி போட்டுட்டாங்க உங்களுக்கு. இப்ப போட்டேன் குரூப்புக்கே போட்டேன். நீங்க சேவ் பண்ண கூட தேவை இல்ல. அது டைப் பண்ண டைப் பண்ண அது சேவ் ஆயிட்டே இருக்கும். அருமை அருமை அருமை. நீங்க யார் பேசுறது? யார் உங்க பேர்? விக்னேஷ். விக்னேஷ் அல்ல, உங்க முகத்தை பார்க்கல நானு. எஸ், வெரி 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 நைஸ். நான் இப்ப அனுப்பிட்டேன் உங்களுக்கு, எல்லாருமே வந்திருக்கும். நீங்க அதை பாத்துக்கலாம். அருமை. நாளைக்கு கிளாஸை மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப முக்கியமான கிளாஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுவோம், அதை பாத்துக்கலாம். தமிழ் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. உங்களுக்கு தமிழ் ஸ்கிரிப்ட் கோர்ஸ் முடிஞ்சோட கொடுப்போம். ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம், ஆனால் நீங்க தான் இந்த தமிழை எழுதணுங்கிறதுக்காக அந்த ஸ்கிரிப்டை கொடுக்க மாட்டோம். பாஸ்ட்ல கொடுத்தோம், கொடுத்துட்டு அதோட வேல்யூவே தெரியல, அப்படியே போட்டுருவாங்க. நீங்க எழுதிட்டு வரணும், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுப்போம். தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், அதை பார்த்து லேர்ன் பண்ணணும். எகெயின், உங்க மைண்ட்ல மேலே உள்ள மைண்ட்ல இருந்து கீழே உள்ள கொண்டு போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நேர் வழிதான், குறுக்கு வழியே அதுக்கு கிடையாது. நேர் வழி அப்படியே போய் உள்ள கொண்டு போய் திணிச்சிட வேண்டியதான். வெள்ளிக்கிழமை சந்திப்போம். We will meet tomorrow. பாருங்க, we will meet tomorrow. The structure number 9 பாத்தீங்களா? We will meet tomorrow. நாளை சந்திப்போம். Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.